Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa sallam amma ba'd. Anbanda periyavarkale thaimarkale, Nabiyullahi sallallahu alaihi wasallam avanga avargal rasul irunda makkala islathukku eduthu muslimgalaga aakki அந்த முஸ்லிம்கள்லையும் மிக சிறந்த புனிதர்களாக சஹாபாக்களாக அல்லாஹ்வும் அவர்களை பொருந்தி அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தக்கூடிய மாமனிதர்களாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர்களை மாற்றினார்கள். பெரியவர்களே, அந்த சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் பிஐஹிம் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களில் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழியை அடைவீர்கள், யாரை பின்பற்றினாலும் வழி தவற மாட்டீர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு சிறந்த மனிதர்களாக மாறினார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்தாலும் இன்றைய காலத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய படிப்பினைகளும் மிகப்பெரிய பாடங்களும் உபதேசங்களும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய சஹாபி தான் ரபியத் இப்னு கஅப் அல் அஸ்லமி என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி. அன்பார்ந்தவர்களே, இந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிதுமத்தில் பணிவிடையில் அதிகம் நேரம் கொடுத்த சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தான் காலையிலிருந்து மாலை தூங்கும் வரைக்கும் நபி அவர்களோட இருக்க முயற்சி செய்து அதிகமான நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இருப்பார்கள். எனவே நல்ல சூழல்ல வாழ்ந்த நல்ல மனிதர்களோட நல்ல மனிதரோட நெருக்கமாக பழகின இந்த சஹாபி கிட்ட மிகப்பெரிய வரவேற்கத்தக்க நிறைய குணங்கள் இருக்கிறது. ஒரு நாள் புலு செய்வதற்காக வேண்டி அவர்களுக்கு தண்ணீரை வைத்த இந்த சஹாபியை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எனக்காக வேண்டி நிறைய பணிவிடைகள் செய்கிறீர்கள், ரபியாவே உங்களுக்கு விருப்பமான உண்ட கேளுங்க, நான் தாரேன். அந்த சஹாபி யோசிச்சுட்டு சொன்னார், யா ரசூலல்லா, இந்த துன்யா அழிஞ்சு போகக்கூடியது, எனக்காக வேண்டி நீங்க ஏதாவது ஒன்று தரணும்னு நினைச்சா நீங்க அல்லாஹ் கிட்ட துவா செய்ய, அல்லாஹ் என்ன நரகத்திலிருந்து விடுதலை செஞ்சு சொர்க்கத்தில் நுழையும் சந்தர்ப்பத்தை தரணும் என்பதாக. அன்பார்ந்தவர்கள், இந்த சஹாபியுடைய நிலைமை இப்படி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கேட்டாலும் கொடுப்பார்கள் என்ற எண்ணம் அந்த சஹாபி கிட்ட இருந்தது. இருந்தாலும் துன்யாவுடைய விஷயத்துல எதையுமே கேட்கல, எனக்கு நரகம் ஹராமாக்கப்படணும் சொர்க்கம் ஹலாலாக்கப்படணும் என்றுதான் கேட்டார்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே கேட்டாங்க, துன்யாவில ஏதாவது கேட்பாங்களா, கேட்டா கொடுக்கலாம் என்று. இதே நிலைமை கிடைச்சி அந்த சஹாபி சொன்ன வார்த்தை, யார சூழல்லா, சொர்க்கத்துல நான் உங்களோட இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிகமாக தொழுவுங்க, சுஜூத் செய்யுங்க, என்னோட சொர்க்கத்துல இருக்கலாம். ஒரு தடவை இந்த சஹாபி சொல்றாங்க, எனக்கும் ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் மத்தியில் பேச்சு நடந்து கொண்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கும் ஒரு காணி துண்டுண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் ஒரு காணியை தந்தாங்க. அதுல ஒரு ஈத்தப்பல மரம், அது எனக்குரியதா அல்லது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காணிக்கு சொந்தமானதா என்ற விஷயத்தில் எனக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அதில் என்னை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார்கள், பின்பு கை செய்தப்பட்டார்கள். ரெண்டுமே மூத்த சஹாபாக்கள், அதாவது ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மூத்த சஹாபி, ஹஸ்ரத் ரபியா என்பவங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நெருக்கமாக இருந்த சஹாபி. இந்த ரெண்டு சஹாபாக்களுக்கு மத்தியிலேயே நடக்கிற இந்த சம்பவத்தை பார்ப்போம். இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ரபியாவை பார்த்து சொன்னாங்க, நீங்க திரும்ப நான் சொன்ன அதே வார்த்தை எனக்கு சொல்லுங்க, அப்ப கிசாஸ் பலிக்கு பழி வாங்குவதாக நடந்து முடிஞ்சிரும், இந்த உலகத்தோட முடிஞ்சிரும். அந்த சஹாபி சொன்னாரு, இல்ல நான் உங்களைய பார்த்து அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன், நீங்க மூத்த சஹாபி. அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க நான் சொன்ன அதே வார்த்தையை திரும்ப சொல்லணும், இல்லாட்டி நான் நபி அவர்கள்ட்ட போய் உங்களையும் வரவச்சு அந்த வார்த்தையை எனக்கு சொல்ல வைப்பேன். அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு பேணுதலாக இருந்திருக்கிறாங்க. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு நபி அவர்கள்ட்ட போக, ரபியத் இப்னு கஅப் அல் அஸ்லமி அந்த சஹாபியும் போக, அந்த சஹாபியுடைய குலத்தை சேர்ந்த சில மக்கள், அஸ்லம் குலத்தை சேர்ந்த சில மக்களும் அவர்களோட சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போகும் வழியில அந்த சஹாபாக்களை பார்த்து ரபியத் இப்னு கஅப் சொன்னாங்க, அவர் யாரு தெரியுமா, அவர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அல்ல அவரை பத்தி குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், நபி அவர்களுடைய தோழர், அவருக்கு எதிராக நீங்க வாதாட போக என்னோட வர வேண்டாம்.
அன்பாந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால இந்த வாதாட்டம் முன்வைக்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரபியாவை என்ன சொல்ல போறீங்க? சொன்னாங்க, யார சூழல்ல அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, ஆனா நான் அந்த மனிதருக்கு இந்த வார்த்தையை திரும்ப சொல்ல மாட்டேன். அவர் முக்கியமான சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா ரபியாவே, ஆனா நீங்க சொல்லுங்க அந்த சஹாபி அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து அல்ல அவங்களோட பாவங்களை மன்னிச்சிடுவான் என்ற வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. பெரியவர்களே, இந்த சம்பவத்தை சிந்திக்கும் போது நிறைய படிப்பினைகள் இருக்குது. அந்த சஹாபாக்கள் எப்படி நடந்து கொண்டாங்க? பழி வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சும் பழி வாங்கல. இது போன்று ஒவ்வொரு சஹாபாக்கள்கிட்டயும் பெரும் பெரும் தன்மைகள் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு சஹாபாக்களுடைய வரலாறையும் பிறட்டுவோம், படிப்போம். அவர்களுடைய பாடத்தின் மூலம், படிப்பினைகள் மூலம் நிறைய உபதேசங்களை பெற்று நல்மக்களாக வாழும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.